வெளிக்கட்டும் இயற்கை விவசாயம், சீர்படட்டும் உலக நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களே வணக்கம், காலை வணக்கம். 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதி சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க இல்லையா, அது சாப்பிடாமல் இருக்கிறனால தான் நம்ம உடம்பு நல்லா இல்லைங்க. பேதி சாப்பிட்றதுன்னா என்ன? அதாவது உடம்பே தனித்தனியாக மலம் போச்சுன்னா அதுக்கு பேர் டிசென்ட்ரி, டயரியா. நாமளாக ஒரு மருந்தை சாப்பிட்டு ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்டு அந்த மலத்தை வெளியேற்றினோம்னா இதுக்கு பேர் பேதி சாப்பிட்றதுன்னு பேருங்க. பேதிக்கு ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. 6 மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக செய்யணுங்க. அப்படி செய்யலைன்னா குடல் இறக்கம் வரும், அப்பண்டிக்ஸ் வலிக்கும், உடம்புல நிறைய வியாதி வருங்க. ஏன்னா குடல் தூய்மையாக இல்லை. இல்லை பாருங்க, உடலில் கழிவுகள் தேங்குவதே வியாதி, உடலில் உள்ள கழிவுகளை நீக்குவதே வைத்தியம். குப்பை எந்தெந்த உடம்புல எல்லாம் தேங்குதோ எல்லா உறுப்புக்கும் வியாதிங்க. குப்பையை நீக்கிறதாங்க வைத்தியம், குப்பையை உள்ளே வச்சுக்கிறது வைத்தியம் கிடையாது. எனவே 6 மாதத்துக்கு ஒருக்கா பேதிக்கு சாப்பிடுவது எப்படி என்று நாம் இன்று பார்க்கலாம். பேதிக்கு சாப்பிட்றதுக்கு சில பொருள் சொல்கிறேன், எழுதிக்கிங்க. கடுக்காய் பொடி, நிலையவரை பொடி, திரிபுலா சூரணம், ராஜபேதி மருந்து, விளக்கு எண்ணெய். மறுபடியும் சொல்கிறேன், கடுக்காய் பொடி, நிலையவரை பொடி, திரிபுலா சூரணம், ராஜபேதி மருந்து, விளக்கெண்ணெய். இங்கே பாருங்கள், இந்த 5 எழுதி வச்சு 5 வாங்கி சாப்பிட்றாதிக்கேன், சும்மா பிச்சு பிடுங்கிட்டு போயிடும். சப்ஜெக்ட் டு கண்டிஷன் போட்டு எனி ஒன் ஆஃப் திஸ்ன்னு போட்டு வைங்க. சில பேர் அப்படி தான் சொன்னால் போதும், அப்படியே எழுதிட்டு போய் அப்படியே வாங்கி சாப்பிட்றது. இந்த 5 ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டிங்கன்னா பேதியாகும். ஒரு நாள் லீவ் போட்டுருங்க, 6 மாதத்துக்கு ஒருக்கா இதுக்குன்னு லீவ் போட்டாகணும். போட்டுட்டு இங்கே பாருங்கள், பேதி சாப்பிடும்போது நைட்டு சாப்பிடக்கூடாது, காலையில் தான் சாப்பிடணும். ஏன்? இப்போ நைட்டு ஒரு 8 மணிக்கு நல்லா கும்முன்னு சாப்பிட்றீங்க, ஒரு 8:30 மணிக்கு பேதி மருந்து சாப்பிட்றீங்க, என்னாகும்? எங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுமா? பாதி ஜீரணம் இருக்கும் பொழுது பேதி மருந்து சாப்பிட்டா இந்த மேதி மருந்து போய் பாதி ஜீர்ணத்தில் இருக்கிற சாப்பாட்டை வெளியே தள்ளுங்க. அப்போ என்னாகும்? டயர்டாயிருவீங்க, வீக்காயிருவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. நைட்டு சாப்பிட்டா என்னாகும்? நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இருக்காது. என்ன, பேதி மருந்து வேலை செய்யும், நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு வேறு ஒழுங்காக ஜீரணமாகலை. அப்போ என்னாகும்? ரொம்ப வீக்காகிரும், தூக்கம் வராது, காலைல ரொம்ப டயர்டாயிருது. எல்லோரும் படுறது தப்பு, அதுதான் நைட்டு பேதி மருந்து சாப்பிடுவாங்க, சாப்பிடக்கூடாது. இங்கே பாருங்கள், நாளைக்கு பேதி சாப்பிட்றதா இருந்தால் லீவை போட்டுட்டு நைட்டு நல்லா கும்பு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிடுங்க. தெம்பு வேணுமா இல்லையா காலையில் போகிறதுக்கு? காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷாக போய் ஒரு டம்ளர் சுடுதண்ணி எடுத்து குடிச்சிட்டு, இப்போ சொன்னேன் இல்லையா, கடுக்காய் பொடி, நிலவரை பொடி, திருபுலா சூரணம், ராஜபேதி மருந்து, விளக்கெண்ணெய், இதில் ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி குடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், ரெஸ்ட் எடுத்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் தான் வரும், போகணும், வந்து மறுபடியும் சுடுதண்ணி குடிக்கணும், வரும், போகணும். இப்படி போயிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா பேதி ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோதான். குடல் சுத்தம் நாமளே செய்கிறது. சில பேர் கேட்குறீங்க, இந்த கடுக்காய் பொடி, திரிபுலா சூரணம்னு சொன்னீங்களே, இது எங்கே வாங்குறது? அருகில் உள்ள நாட்டு மருந்து கடைக்கு போங்க. நாட்டு மருந்து கடை தெரியலையா? யாருமே போக மாட்டாங்க. ஒரு ஊரில் 2-3 கடை தான் இருக்கும், அதான் நாட்டு மருந்து கடை. தெருவுக்கு 50 இருந்துன்னு வச்சுக்கவே அது இங்கிலீஷ் மருந்து கடை. எங்கள் பேரை பார்த்துருக்கு தெரியுதா இல்லையா? சீமை மருந்து கடை. அது சீமைன்னா வெளிநாடு. இங்கிலீஷ் மருந்து கடைன்னு பேர் போட்டிருக்காங்களா இல்லையா? நாட்டு மருந்து கடைன்னு பேர் போட்டிருக்காங்களா இல்லையா? பல பேர் நாட்டு மருந்து கடைக்கு போனதே இல்லைங்க. ஒரு நாள் போய் நின்று பாருங்கள், முதல்ல என்னென்னலாம் பொருள் இருக்குன்னு. எல்லாமே நல்ல பொருள். நாட்டு மருந்து கடைக்கு போய் இந்த பொருள் வாங்கிக்கங்க. அடுத்த கேள்வி, எவ்வளவு சாப்பிட்றது? எனக்கும் தெரியாதுங்க, உங்கள் கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு 1/2 ஸ்பூன் சாப்பிட்டாவே போதும், நல்லா வரும். ஒருத்தருக்கு 7 ஸ்பூன் சாப்பிட்டாலும் வராது. எனக்கு எப்படி தெரியும் உங்கள் கெப்பாசிட்டி? அந்த கடுக்காய் பொடி, நிலையவரை பொடி சொல்கிறீங்க இல்லையா, அது யார் தயாரித்தா, எப்போ தயாரித்தாங்க, அதோடய வீரியம் என்ன, எனக்கு எப்படி தெரியும்? தெரியாதுங்க. ஸோ இப்படி கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. முதல்ல 2 ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்கள், வேலைக்காகலையா, கெப்பாசிட்டி ஜாஸ்தின்னு அர்த்தம், 7 ஸ்பூன் சாப்பிடுங்க. நாட்டு மருந்துகளை வாங்குறீங்க இல்லையா, அவங்ககிட்டே கேளுங்க எவ்வளோ சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சாப்பிட்ணும். காலையில் எழுந்திரிச்சு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு ஒரு சுடுதண்ணி, முதல்ல சுடுதண்ணி குடிக்கணும். குடிச்சிட்டு அந்த கடுக்காய் பொடினா ஒரு 4 ஸ்பூனு, நிலவரை பொடினா ஒரு 4 ஸ்பூனு, விளக்கெண்ணெய்னா ஒரு 4 ஸ்பூனு, ராஜபேதி மருந்துங்கிறது என்னென்னா அது 2 டப்பாவில் கிடைக்கும், ஒன்று வர்றக்கு இன்னும் நிற்கிறக்கு. அதிலே ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துருப்பாங்க,
பதினஞ்சு ரூபா 20 ரூபா தான் இருக்கும். அதை வாங்கிட்டு போய் அந்த மருந்தை சாப்பிட்டிங்கன்னா பேதியாகும், போயிட்டு வரணும், சுடுதண்ணி குடிக்கணும், மறுபடி வரும், போயிட்டு வரணும், மறுபடி சுடுதண்ணி குடிக்கணும், குடிச்சு குடிச்சு போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. இந்த பேதி ஆகும் பொழுது யூரின் வராதுங்க, போயிட்டு போயிட்டு வாங்க. திடீர்னு ஒரு சொம்பு சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா வெள்ளையாக ஒரு சொம்பு யூரின் போகும். அப்போ என்ன அர்த்தம்? குடல் சுத்தமாயிருச்சு, இனிமேல் வராதுன்னு அர்த்தம். இந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தயிர் சாப்பாடு சாப்பிடுங்க, நிற்கும். இங்கே பாருங்கள், இதை நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா செஞ்சு பாருங்களேன், உடம்பு அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. அதாவது இந்த பேதி போயிட்டுருக்கும் பொழுது வர காப்பின்னு சொல்கிறாங்க இல்லையா, கட்டங்காஃபி, காஃபித்தூள் மட்டும் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறதுங்க. லேசாக சர்க்கரை போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை, பால் ஊற்றக்கூடாது. பால் ஊற்றாமல் சாப்பிட்டா அதுக்கு பேர் கட்டங்காஃபி. கட்டங்காஃபி குடிச்சிங்கன்னா, அதாவது வர காஃபி குடிச்சிங்கன்னா, பிளாக் காஃபி குடிச்சிங்கன்னா நல்லா வரும். பிளாக் டீ சாப்பிட்டா நிற்கும். டீ தூளை போட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு பால் இல்லாமல் ஒரு டம்ளர் குடிச்சு பாருங்கள், நின்றும். ஸோ நிற்கணுமா வரணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், மாற்றி எழுதி வச்சுக்காதீங்க. காஃபி சாப்பிட்டா வரும், டீ சாப்பிட்டா நிற்கும், இதான் ஃபார்முலா. 6 மாதத்துக்கு ஒருக்கா நான் சொல்கிற மாதிரி பேதிக்கு சாப்பிட்டு பாருங்களேன், வாழ்க்கையில் இறங்கியாக வரவே வராது, வந்தாலும் சரியாக போயிடும். 6 மாதத்துக்கு ஒருக்கா பேதிக்கு சாப்பிட்டு பாருங்களேன், அப்பண்டிக்ஸ் வலிக்கவே வலிக்காது, வலித்தாலும் சரியாக போயிடும். இங்கே பாருங்கள், உடம்புள்ள குப்பைகள் தங்கினா அதுக்கு பேர் வியாதின்னு பேருங்க. குப்பைகளை நீக்கினா வைத்தியம்னு பேருங்க. கழிவு நீக்கமே வைத்தியம், கழிவுகளின் தேக்கமே வியாதி. எனவே 6 மாதத்துக்கு ஒரு முறை நாம் பேதி சாப்பிடுவோம் என்று இன்று முதல் நாம் சங்கல்பம் செய்வோம். செய்துவிட்டு 6 மாதத்துக்கு ஒருக்கா பேதி சாப்பிடுவோம், கண்டிப்பாக நாம் ஆரோக்கியமாக வாழலாம். புரிந்து கொள்ளுங்கள், குடல் எவ்வளவு தூய்மையாக இருக்குதோ தோல் அவ்வளவு தூய்மையாக இருக்குங்க. தோலுக்கும் குடலுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி குடலுக்கும் லங்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. ஆஸ்மா, வீசிங், நெஞ்சுசளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா போன்ற நுரையில் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் காரணம் குடலில் தேங்கும் குப்பைகளே காரணம். தோல் சம்பந்தப்பட்ட ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, தோலில் வெள்ளையாக இருக்குது, தோல் வளர்ச்சியாக இருக்குது, தோலில் புண்ணு வருது, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் குடல் தான் காரணம். குடலை தூய்மை செய்தால் மட்டுமே நுரையீரலும் தோலும் கண்டிப்பாக சரியாக போகும், இல்லைன்னா சரியாக போகாது, ப்ராப்ளம் அங்கே தான் இருக்குது. எனவே 6 மாதத்துக்கு ஒரு முறை நாம் பேதிக்கு சாப்பிடுவோம், குடலை தூய்மையாக வைத்துக்கொள்வோம். இப்படி வைத்துக்கொண்டால் வாழ்வோம் ஆரோக்கியமாக. அன்பு நண்பர்களே, ஹீலர் பாஸ்கரின் 3 நாள் வகுப்பு சென்னையில் நவம்பர் 15, 16, 17 ஆகிய 3 நாட்களில் நடக்கிறது. பொதுவாக நான் வந்து 5 நாள் வகுப்பு நடத்துவேன். பல பேர் 5 நாள் வர முடியல, லீவு எடுக்க முடியலன்னு சொன்னனால நவம்பர் மாதம் 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறில் 3 நாட்களில் உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு 3 நாள் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். வாங்க வந்து கலந்துக்குங்க, 3 நாளும் அங்கேயே தங்கணும். அந்த வகுப்பில் உடல் நலம், மனநலம், குடும்ப நலம், கல்வி நலம், சுயசார்பு வாழ்க்கை, பயோ என்சைம், எல்ஐசி பாலிசி போடலாமா வேண்டாமா, பங்குச்சந்தை, விதைகள், விவசாயம், யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், இயற்கை வைத்தியம், அக்குப்பஞ்சர், நீரோதெரப்பின்னு கம்ப்ளீட்டாக 5 நாளில் கவர் பண்ணுற எல்லா விஷயங்களும், இனிமாக கொடுக்கறது, கண்ணு கழுவுறது, மூக்கு கழுவுறது, வாழையிலை குளியல், இது போன்ற எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 5 நாளில் சொல்லிக் கொடுக்கும் அனைத்து விஷயங்களையும் 3 நாளில் சிறப்பு பயிற்சி, 3 நாள் பயிற்சி, நவம்பர் 15, 16, 17 சென்னையில். இதுக்கு வரணுன்னா நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டிய எண் 8870666 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிட்டு வாங்க. இந்த பயிற்சி நடக்கிற இடம் அகச்சுடர் வாழ்வியல் மையம், எபினேசர் லிவிங் வேர்ல்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளி, செல்லியம்மன் நகர், அத்திப்பட்டு, அம்பத்தூர், சென்னை 58. வாங்க சென்னையில் நவம்பரில் 3 நாள் வகுப்பு. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.